Hi, ellarku vanakkanga. Welcome back to Surya's Kitchen. First time video paakravangala irundha channel subscribe panikenga. Pakkathula irukkira bell button click panikenga. Innikku nama Surya's Kitchen la oru superana recipe paakaporom. Enna recipe na pachai payaru kulambu eppadi seiradhu danga paakaporom. Vaanga eppadi seiyalam nu paakalam. First inga stove on panni kadaiyila pachai payara potukalanga. பச்சைப்பயிற நல்லா வறுத்துக்கலாம் பச்சைப்பயிரோட கலர் மாறற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க பச்சைப்பயிரோட கலர் மாறி இருக்கு பச்சைப்பயிர நல்லா வறுத்தாச்சு இப்ப இத வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கு அப்புறம்ங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல நம்ம பச்சைப்பயிர போட்றலாம் பச்சைப்பயிர் போட்டதுக்கு அப்புறம்ங்க தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம்ங்க உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம்ங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் விளக்கெண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் அதையும் போட்டுடுங்க அதுக்கு அப்புறம் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணிருக்கேன் அதையும் இதல போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம்ங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டாச்சுங்க அதுக்கு அப்புறம்ங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்றலாம் ஆறு விசில் வரட்டுங்க ஆறு விசில் வரட்டுங்க அதுக்குள்ள நாம தாளிச்சுக்கலாம் தாளிக்கி இருக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுக்கு அப்புறம்ங்க சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம்ங்க ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம்ங்க வரமிளகாய் ஒன்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு கருவேப்பந்தல போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க வெங்காய நல்லா வணங்கனதும் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு அப்புறம்ங்க பெருங்காய பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆறு விசில் வந்திருச்சுங்க மூடி ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பச்சைப்பயிர் நல்லா வெந்திருச்சுங்க அதுக்கு அப்புறம்ங்க நம்ம தாளிச்சதை இதல போட்றலாம் போட்டதுக்கு அப்புறம்ங்க ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் இது வந்துட்டு ஒரு 3 minutes நல்லா கொதிக்கட்டும்ங்க உப்பு பத்தலைங்க அதனால நான் உப்பு போட்டுருக்கேன்
மூடி போட்டுடலாம். 3 minutes கொதிக்கட்டும். 3 minutes ஆச்சுங்க, மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தேங்காய் நெல்ல செய்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.